வணக்கம் நண்பர்களே. அதாவது சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் இப்போ கண்டினியூஸாக இருந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சென்னையில், அதுவும் ஃபேமிலி விட்டு தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கேன். சென்னையில் தனியாக இந்த மாதிரி உட்காந்து ஹோட்டல் சாப்பாடை மட்டும் தினமும் சாப்பிடுதாங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட் போ. ரொம்பவே கஷ்டம் எனக்கு. எப்படின்னா, இந்த 2.5 மாதமும் டெய்லி மத்தியானம் என்னத்தை வாங்கி சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றது, ஏன்னா எனக்கு சத்தியமாக செட் ஆகலை. எல்லா கடையும் ட்ரை பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட. நான் மேக்ஸிமம் என் பெரிய கடையிலேருந்து சின்ன கடைகள் வரைக்கும், ஈவன் ஒரு விஷயத்த ஒத்துக்கணும், இந்த தள்ளுவண்டி கடைகள் கூட நல்லா இருக்குது. பட் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஹைஜீனிக் அப்படி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்னால நம்ம வந்து ரெகுலராக அப்படியே சாப்பிட முடியல. இந்தமாரி கொஞ்சம் யோசிக்க தோணுது. மற்றபடி நான் சொல்கிறேன், இந்த சாப்பாடுக்கு தான் இந்த சென்னையில் இந்த 2.5 மாதம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அண்ட் பசங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன், அதாவது எப்படின்னா ஃபுல் டு ஃபுல் வந்து வெளியே தான் இப்படி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்ல, தேர் சாக்ரிஃபைஸிங் லாட். நான் அதை தான் சொல்ல வரேன். உடனே வந்து வழக்கம் போல் நம்மகிட்ட வந்து இந்த வீடியோவில் சென்னையை குறை சொல்லிட்டான், சென்னையை குறை சொல்லிட்டான்னு சண்டைக்கு வந்துடுறாங்க. நான் சென்னையை குறை சொல்லலை, இங்கே இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில விஷயங்கள், ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கிடான்னு சொல்ல வரேன். அதை தான் நான் மெயினாக வந்து சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப செல்லமாக, அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப இந்த பயங்கர கவனிப்போடு வளர்த்த பசங்க நிறைய பேர் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. மற்றபடி இந்த எதையும் சமாளிக்கிற மாதிரி சில வீட்டிலலாம் வளர்த்துருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா வந்து சாப்பாடு வந்து இதை பற்றி கண்டுக்கிட மாட்டான் அப்படின்மா, அவங்களாம் வந்து அவங்கெல்லாம் வந்து வெளியே வந்தாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது ஆக்சுவலாக. பட் ஹெல்த் ஸ்பாயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. நாங்கள் மெயினாக நான் சொல்ல வரது என்னென்னா, இங்கே இந்த மாதிரி ஹோட்டல் சாப்பாடுகளில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஹோட்டலாக வேணாலும் எடுத்துக்கோங்க. டெஃபினட்டாக நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தெரியுது எனக்கு. நம்மளுக்கு அந்த, அதாவது நம்ம வந்து தெளிவாக சொல்லிடலாம் அந்த சாப்பாடுகள் வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிடலாம். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும், தள்ளுவண்டி கடையில் மட்டும்தான் இன்னி வரைக்கும் ரேட் ஏறாமல் இருக்குது. இந்த பெரிய கடைகளில் வந்து கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க ஜிஎஸ்டி அதுன்னு, என்னெல்லாமல் ஹோட்டல்காரங்க அந்த விலைப்பாடுகளை பற்றி பேசுவாங்க. பட் அந்த விலைலாம் ஏறிட்டு சாமானிய மக்களோட சம்பளம்லாம் எதுவும் ஏறிச்சான்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் இல்லை. இப்போ எங்கள் லைன் எடுத்துக்கோங்களேன், ஷிப்பிங் லைனு. எங்கள் ஷிப்பிங் லைன்லேயே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ, 10 வருஷத்துக்கு மே 10 வருஷத்துக்கும் ரொம்ப மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து சம்பளம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அந்த பேசிக் சேலரிங்கிறத மாற்றலாம், அதே சம்பளத்தில் தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ மெயினாக நான் இதை தான் சொல்ல வந்தோம் அவங்ககிட்ட. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லென்த் வீடியோ நான் ஆக்சுவலாக நம்ம பேசவே இல்லை இன்றைக்கி. ஒரு இதை நான் கண்டிப்பாக இந்த சென்னையை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லி ஆகணுங்கிறத கண்டி சொல்கிறேன். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து உடம்பு வந்து யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி நான் கண்டினியூஸாக வந்து ஹோட்டல் சாப்பாடு வந்து எவ்வளோ வருஷம் கழிச்சு சாப்பிடும் போது தான் அதோட இல் எஃபெக்ட்ஸ் என்னங்கிறது தெரியுது, நமக்கே சேஞ்சஸ் தெரியுது. ஸோ மெயினாக இதை தான் நான் சொல்ல வந்தேன், இந்த மாதிரி சாப்பிட்ற பசங்க ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். வேறு எதாவது கொஞ்சம் எப்படி சொல்ல, வேறு வழியே இல்லாமல் போய் சாப்பிட்றோம், அது வேறு விஷயம். பட் அதே டைம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வி ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் அவர் ஹெல்த், அது ரொம்ப முக்கியம். இந்த சாப்பாடுகள் வந்து உடம்பு ரொம்ப நாசப்படுது. நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வேணாலும் போங்க. நான் வந்து எப்படின்னா இப்போ சென்னை 2.5 மாதத்தில் வந்து என்ன பண்ணேன்னா, எல்லா ஹோட்டலையும் மேக்ஸிமம் வந்து போய் சாப்பிட்டேன். மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபுட்டி ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே எதுவும் கமெண்ட் அடிக்க வந்துடுறாங்க, வேறு வேறு ஹோட்டல் சாப்பிட்டா அதை அப்படி இருக்கணும். பட் ஐ எம் கிரேஸ், எனக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி வேறு வேறு ஹோட்டல், வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணுற ஒரு கிரேஸ் எனக்கு உண்டு. அதையே விளாக் எடுத்து போட்டிருக்கலாம், அதுவே நல்லா ஓடி இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து சாப்பாடுன்னு உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு மேலே தான் கண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து விளாக் எடுக்கலாம் தோணாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சாப்பாடு முன்னாடி வந்து இவ்வளோ நான் பேசுகிறதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட போகிறேன், வேறு ஒரு சில வீடியோஸ் வந்து பார்ப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பேசலாம் அடுத்து. சரியா, பை பை, டேக் கேர்.